அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் புள்ளத்து சிப்பனுக்காக நாங்கள் வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சோம், அதுதான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஃபா செஞ்சலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையிலேருந்து சரியான வேலை. ஃபஸ்ட்டு நாங்கள் சைடிஷ்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு நாலு வகையான சம்பல் பண்ணோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மல்லி சம்பல் தான். அதுக்கு நாங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுக்கிட்டோம். அது கூட புதினா மல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். புளி வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் புளி சாதம் பண்ணுறதுக்காக கட்டி சோறு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்காக நாங்கள் நல்லெண்ணெயை போட்டு அதில் கடுகு, கடலப்பருப்பு, பூண்டு, பட்டை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோம். இது மஞ்சள் பொடி. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போது நாங்கள் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது உருளைக்கிழங்கு. இதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், அதை போட்டு நாங்கள் உப்பு ஏறணுங்கிறதுக்காக தனியாக வச்சிட்டோம். இங்கே புளி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதத்துக்காக நெய் போட்டிருக்கோம். அதில் அது கூட கடுகு, நடக்கடலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக அது ப்ரௌன் ஆனோன்னா தேங்காவை போட்டு அதில் ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்தாச்சு. ஏற்கனவே நாங்கள் ரைஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது கூட இந்த மிக்சரெல்லாம் நம்ம கலந்துக்க வேண்டியது தான். அன்றைக்கி நாங்கள் ஒரு 20 பேர் சாப்பிட்டோம். ஒரு 5 பேருக்கு நாங்கள் வெளியில் சாப்பாடு கொடுத்து விட்டோம். சாப்பாடு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நிறைய டிஷ்ஷு பண்ணதுனால வந்து நிறைய ஷூட் பண்ண முடியலை. இதை முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தது இது லெமன் சாதத்துக்காக நல்லெண்ணெய் போட்டாச்சு. கடுகு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பட்டை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு இது கூட நம்ம லெமன் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நாங்கள் பெருங்காய பொடி போட்டிருக்கோம், மஞ்சளும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கோழி பொரிக்கணுங்கிறதுக்காக நான் கோழி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, உப்பு எல்லாம் போட்டு கோழியும் பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஃபைனலி எங்கள் சாப்பாடெல்லாம் இப்படி தான் வந்துச்சு. இதில் நான் தேங்காய் சாதத்தையும் வெஜிடபிள் ரைஸையும் எடுக்க முடியல, ஏன்னா வேலை அதிகமாக இருந்ததுனால. எல்லாமே மாஷாலாம் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி சம்பல், எள்ளு சம்பல், அப்புறம் கொத்தமல்லி சம்பல், ஒன்று வந்து பொட்டுக்கடலை சம்பல், அப்புறம் உருளைக்கிழங்கு, அவிச்ச முட்டை, சிக்கன், அப்புறம் ரைஸில் புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் வெஜிடபிள் ரைஸ், இத்தனையும் நாங்கள் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லா எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அது கூட அப்பளமும் நாங்கள் பொரித்து வச்சுருந்தோம். ஒரு ஹால் ஃபுல்லாக சாப்பாடு நிறைவாக இருந்துச்சு. வாழையில் வச்சு சாப்பிட்டது ரொம்பவே நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கூட்டாக எல்லோரும் உட்காந்து மன நிறைவோடு ஜாலியாக சாப்பிட்டோம். நம்ம சேனல் சஃபா செஞ்சலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களால் நான் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.